Hi student, இன்னிக்கு நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 5.1ல 9 ஒனில் சம் பார்க்கலாம் எல்லா மிகை முழு எண் எண்ணுக்கும் நைன் பவர் என் ப்ளஸ் ஒன் மைனஸ் எயிட் எண் மைனஸ் நைன் என்பது சிக்ஸ்டி ஃபோரால் வகுப்படும் என ஈருறுப்பு தேற்றம் மூலம் நிறுவுக அப்படிங்கிறதா நமக்கு கொஷின் தீர்வு 9 பவர் என் ப்ளஸ் ஒன் மைனஸ் எயிட் மைனஸ் நைன் சிக்ஸ்டி ஃபோரால் வகுப்படும் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எயிட் வர மாதிரி நம்ம டிவைட் பண்ணி எழுதியிருக்கோம் அப்போ நைன் பவர் என் ப்ளஸ் ஒன்னு இஸ் ஈக்வல் டு ஒன் பிளஸ் எயிட் ஓல் பவர் என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு பிரிச்சுருக்கோம் அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன ஒன் பியோட வேல்யூ எயிட் என்னோட வேல்யூ என் பிளஸ் ஒன் இப்போது என் இருக்கிற இடத்துல என் ப்ளஸ் ஒன் அப்ளை பண்ணப் போகிறோம் ஆல்ரெடி நமக்கு ஈரூறுப்பு தேற்றத்தோட ஃபார்முலா தெரியும் ஃபஸ்ட் ஸ்டெப் பாருங்க ஒன் ப்ளஸ் எயிட் ஓல் பவர் என் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு என் ப்ளஸ் ஒன் சி ஜீரோ இன்டூ ஒன் பவர் என் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஜீரோ இன்டூ எயிட் பவர் ஜீரோ ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன் சி ஒன் ஒன் பவர் என் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்ட்டு எயிட் பவர் ஒன் ப்ளஸ் என் பிளஸ் ஒன் c2 டூ இன்ட்டு ஒன் பவர் என் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ இன்ட்டு எயிட் பவர் டூ ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன் சி த்ரீ power ஒன் பவர் என் ப்ளஸ் ஒன் மைனஸ் த்ரீ இன்ட்டு எயிட் பவர் த்ரீ ப்ளஸ் டாட் 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 ஃபுல் பண்ண முடியாது ஸோ அப் டு எக்ஸட்ரா அப்படின்னு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் எனி நம்பர் c0 will be 1 1 ஒன் பவர் எனித்திங் பவர் 0 1 ஸோ first டேர்ம் நமக்கு 1 செகண்ட் டேர்ம் பாருங்க என் ப்ளஸ் ஒன் சி ஒன் சி ஒன்னுன்னு இருக்கும்போது நமக்கு சேம் வேல்யூ வரும் ஸோ என் ப்ளஸ் ஒன் ஒன் பவர் எனித்திங் ஒன் எயிட் பவர் ஒன் எயிட் ஸோ செகண்ட் டேம் என் பிளஸ் ஒன் இன்டூ எயிட் நெக்ஸ்ட்டு டேம் பாருங்கள் என் பிளஸ் ஒன் சி டூ ஒன் பவர் எனித்திங் ஒன் ஸோ எயிட் பவர் டூ into 8 power 2 next term என் plus 1 சி த்ரீ ஒன் பவர் 1 ஒன் எயிட் பவர் த்ரீ ஸோ என் ப்ளஸ் ஒன் சி த்ரீ இன்டூ எயிட் பவர் த்ரீ இதுவே நம்ம சி எழுதி எழுதியிருந்தால் எப்படி எழுதலான்னு பாருங்க என் plus ஒன் சி ஃபோர் இன்டூ எயிட் பவர் ஃபோர் dot டாட் 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 இங்கே next step 1 ப்ளஸ் 8 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது எயிட் என் ஒன் இன்டூ எயிட் எயிட் ப்ளஸ் எயிட் என் ப்ளஸ் எயிட் இந்த என்டையர் டேர்மில் இது எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கிற டேர்மில் நம்ம 8 பவர் 2 வெளிய காமனா எடுத்திருக்கோம் அப்படி எடுக்கும்போது பாருங்க இந்த டேர்மில் 8 பவர் 2 வெளியே எடுக்கும் போது என் ப்ளஸ் ஒன் இன்டூ சி

இப்போ எயிட் 8N, 8 எயிட் 1, எயிட் ப்ளஸ் ஒன் நைன் ஸோ மைனஸ் நைன் 8 power எயிட் பவர் டூவோட வேல்யூ சிக்ஸ்டி ஃபோர் அப்போது இந்த சிக்ஸ்டி ஃபோர் வெளியே காமனாக இந்த இந்த term 64 ஃபோரால் டிவைட் ஆகுது ஸோ டிவிசிபிள் பை 64, இந்த entire term நான் எப்படி எழுதியிருக்கேன்னா கான்ஸ்டன்ட் கே அப்படின்னு எழுதியிருக்கேன் ஸோ நமக்கு ஆன்சர் கிடச்சிது 9 பவர் n ப்ளஸ் ஒன் மைனஸ் எயிட் minus மைனஸ் நைன் ஆகுதுன்னு சிக்ஸ்டி ஃபோரால் வகுப்படும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு இது எப்படி பாருங்கள் நைன் பவர் ப்ளஸ் ஒன் ஆனது அனைத்து மிகை முழுக்களுக்கும் சிக்ஸ்டி ஆல் வகுப்படும் அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு இந்த கண்டிஷன் வந்து சிக்ஸ்டி ஆல் வகுப்படும் தேர் ஃபோர் பவர் என் ப்ளஸ் ஒன் ஆனது அறுபத்தி நாலால் வகுப்படும் ஸ்டூடெண்ட்ஸ்